இக்கட்டும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கற்பனைகளில் நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்ம போல ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாமல் கடவுளை சேவிக்காமல் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறத பார்த்துட்டு நாம் யோசிப்போம், அட என்னடா இது, நாம் கடவுளை பிடிச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோம், நமக்குத்தான் ஊருப்பட்ட பிரச்சனை வருதே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, செழிப்பாக இருக்காங்களே, அப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனால் பிரியமானவர்களே, சடுதியிலே சில காரியங்கள் அவர்களுக்கு நேரிடும். நாம் புடமிடப்பட்ட பொண்ணை போல நாம் அழகாக மகிழ்ச்சியாக பொண்ணாக விளங்குவோம். பிரியமானவர்களே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு நாம் சிந்திக்கிற 119வது சங்கீதத்தின் அடுத்த பாகமாகி 18வது பாகத்திலே அதுதான் சொல்லப்படுகின்றது. வசனங்கள் 137 144 வசனங்களை இன்றைக்கு தியானிக்கின்றோம். அதில் 139வது வசனத்திலே, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. அவங்க மறந்துருக்கிறாங்க, ஆனால் எனக்கு பக்தி வைராக்கியம் இருக்கிறதுனாலவே என்னை பட்சிக்கிறது ஆண்டவரே. எப்படி பட்சிக்கிறதுன்னு பார்க்கும்போது 141வது வசனத்தில் பாருங்கள், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாக இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். என்ன அசட்டை பண்ணுறாங்க ஆண்டவரே, என்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு போகிறான் பற்றியா, காலையில் ஜெபம், ஈவினிங் ஜெபம், ஆனால் இன்னைக்கு அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை பாரு அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் நமக்கு இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் இவ்வளவு நெருக்கத்தில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் நெருக்கம் வந்ததுன்னா சடுதியிலே மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், 143வது வசனத்திலே, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் மடிந்திருப்பேன். எவ்வளவு பேர் இக்கட்டு நேரத்திலே, நெருக்கமான நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். பல பேர் என்னிடத்திலே சொல்லியிருக்காங்க, நான் என்ன நினச்சனோ, நான் என் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அது எனக்கே சொன்னது போல இருக்கிறது. இது நான் சொல்ல பிரியமானவர்களே, நான் தியானித்து ஆண்டவர் இந்த கழுதையும் இந்த உடைந்த பாத்திரத்தையும் எடுத்து உபயோகப்படுத்துகிறாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இக்கட்டும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கற்பனைகளில் நீங்கள் இருக்கிறபடினாலே உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லுகிறார். 144வது வசனத்திலே, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நான் சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறேன், ஆனால் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். ஆண்டவரே, நானே ஒரு சாட்சியாக எழுந்திருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள், மன மகிழ்ச்சியாய் நான் நிற்பேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ஆகும், ஏன்னா நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. கீப் டெல்லிங், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் சாட்சியாய் சொல்லி எழுந்துருங்க. இக்கட்டும் நெருக்கமும் ஓடி போகும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய நீதி, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், நீதி செய்கின்றவர், உங்களுக்கு அந்த நீதியை செய்வார். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்கள் இக்கட்டோடும் நெருக்கத்தோடும் ஜெபித்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் உம்முடைய கற்பனைகள் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் கர்த்தாவே. அந்த இக்கட்டும் நெருக்கமும் மாற்றி ஆண்டவரே அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.